இந்தியாவில் மே 3 வரை கொரோனா வைரஸ் காரணமாக ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் மோடி நேற்று அறிவித்தார். ஊரடங்கானது மே 3 வரையில் நீட்டிக்கப்பட்டால் இந்தியாவிற்கு 17,73,000 கோடி ரூபாய் வரையில் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று இங்கிலாந்தின் பார்க்லைஸ் நிறுவனம் கணித்துள்ளது. கடந்த 21 ஊரடங்கால் இந்தியாவிற்கு 8,00,000 கோடி வரையில் இழப்பு ஏற்படும் என்று அந்த நிறுவனம் கணித்திருந்த நிலையில், தற்பொழுது மே 3 வரையில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் 17,73,000 கோடி ரூபாய் வரையில் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று அந்நிறுவனம் கணித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2.5% இந்த ஆண்டு இருக்கும் என்று கணித்திருந்த நிறுவனம், தற்பொழுது இந்தியாவின் பொருளாதாரம் 0 மாறியுள்ளதாகவும், அடுத்த ஆண்டிற்கான பொருளாதாரம் 3% வரையில் உயரலாம் என்று கணித்திருந்த நிலையில், தற்போதைய நிலையில் அது 0.5% அளவிற்கு மட்டுமே வளரும் என்று கணித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தால் உலகம் முழுவதும் வளர்ந்த இந்தியா மட்டுமல்லாது, வளர்ச்சியடைந்த அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் பொருளாதார சிக்கலில் சூழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.